வெல்கம் டு ஏகே கிச்சன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் இதுக்கு நான் எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன் எப்படி குயிக்காக வீட்டில் சீக்கிரமாக பண்ணி முடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பவுடரை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாம் ரொம்ப கையை வச்சு அழுத்தி அந்த மாதிரி பிணையக்கூடாது ரொம்ப லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இது கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் மாவு காயாத அளவுக்கு நம்ம லேசாக எண்ணெய் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் இப்போ அதுக்குள்ளேயே நம்ம ஜீரா பண்ணிடலாம் இதுக்கு நான் ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன் எந்த கப்பில் நம்ம ஜீனி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது கொதிக்கும்போது நான் ஒரு ரெண்டு ஏலக்காயை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரோஸ் எசன்ஸ் கூட ஊற்றிக்கலாம் எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அதனால் நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நமக்கு அளவுக்கு முக்கால் கம்பி பதம் இருந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஜாமூன் செய்ய ஆரமிச்சிடலாம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கிராக் எதுவும் இருக்கக்கூடாது உங்களுக்கு கிராக் இருந்துச்சுன்னா ஜீராவில் போடும்போது உடஞ்சிரும் இப்போ எல்லாத்தையும் நம்ம இப்படி உருண்டை போட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகட்டும் இப்போ ஒவ்வொரு பாலாக போட ஆரம்பிச்சிடலாம் போடும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு உள்ளேயும் மாவு இல்லாமல் நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி விட்டுறலாம் இது இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும் நல்ல கோல்டன் ப்ரவுன் வரணும் அது வரைக்கும் இது வேகட்டும் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க இல்லாட்டினா கருகிறோம் இப்போ நமக்கு நல்ல வெந்து வந்துருச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் மீதி இருக்க பாளையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ ஜீராவில் நம்ம ஒவ்வொரு பாலாக போட்டுடலாம் அவ்வளோதான் ஜாமூன் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சூடோடு போடாமல் கொஞ்சம் ஆறுனோடனே இந்த இதை ஜாமூனை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடையாமல் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் அப்போ தான் ஜீராலாம் நல்லா அந்த பால்குள்ளே இறங்கி நமக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும் தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை வீட்டில் நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பி தீபாவளி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ